சோப்பு தயாரித்தல் பங்கேற்போர் திருவாரூர் மாவட்டம் பழையவளம் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆறாம் வகுப்பு மாணவர்கள் சோப்பினை தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருள்கள் நீர் தேங்காய் எண்ணெய் சோடியம் ஹைட்ராக்சைடு கண்ணாடி குவளை மற்றும் கண்ணாடி குச்சி சோப்பினை தயாரிப்பதற்கு முன்பு நாம் கவனிக்கக்கூடிய சில குறிப்புகள் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தேங்காய் எண்ணெய் மற்றும் நீரானது தூய்மையாக இருக்க வேண்டும் இந்த சோப்பினை தயாரிப்பதற்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான வேதிப்பொருள் சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு என்பது காஸ்டிக் சோடா என்று அழைக்கப்படுகிறது இதனுடைய வேதியியல் குறியீடு ஏ ஓகே இது ஒரு உடையது ஆகையால் கையாளும் பொழுது மிக அதிக கவனம் தேவை இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலை தயார் செய்யும் பொழுது அதை திறந்த தான் செய்ய வேண்டும் இதுவே பாதுகாப்பானது சோப்பினை தயாரிக்கும் பொழுது சோப்பானது வாசனையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதனுள் வாசனை திரவியங்களை நாம் சேர்க்கலாம் வாசனைக்காக சேர்க்கக்கூடிய பொருட்கள் சந்தம் மல்லிகை ரோஜா ஆகியவை இப்போ சோப்பு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் முதலில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனுள் சோடியம் ஹைட்ராக்சரிசலை சேர்க்க வேண்டும் இவ்வாறாக சோடியம் கரைசலை சேர்த்து அதனை கண்ணாடி கூச்சல் நன்றாக கலக்கிவிட வேண்டும் இவ்வாறு கலக்கும் பொழுது அங்கே வேதி வினையானது நடைபெறும் அதாவது வெப்ப உமிழ்வினையின் காரணமாக அங்கே வெப்பமானது வெளியிடப்படும் அதாவது சூடாக இருக்கும் இந்த சமயத்தில் வெளியாகக்கூடிய வாய்வை நம்ம வந்து சுவாசிக்க கூடிய கூடாது இதனுடைய நிறம் வெண்மையாக மாறி இருக்கும் நம்ம நல்லா பார்க்கலாம் அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா கலக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தண்ணி போல நிறத்துக்கு மாறிடும் பிறகு ஒரு பத்துலது பதினஞ்சு நிமிடம் அதை அப்படியே அந்த குளிரை வைத்து விட வேண்டும் பின்பு தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கொண்டு அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு நீர் மற்றும் கலந்த கரைசல்களில் தேங்காய் எண்ணெயை சிறு சிறுதாக விட்டு நன்றாக கலக்க வேண்டும் அவ்வாறு கலக்கிற பொழுது அந்த கரைசலானது கூழ்ம வடிவத்திலே பசை போல மாறும் அவ்வாறு அந்த மாறிய கரைசலை நாம் சோப்பினை வைப்பதற்காக இருக்க வைத்திருக்கக்கூடிய மோல்டில் ஊற்றி நாம் சோப்பினை பெற முடியும் இவ்வாறு சோப்பினை தயாரிக்கும் பொழுது என்ன வேதி நிகழ்வு நடைபெறுகிறது என்று நாம் பார்த்தோமேனால் தேங்காய் எண்ணெயில் அதிகமான கொழுப்பு அமிலங்கள் இருக்கின்றன சோடிய ஹைட்ராக்சைடு கரைசலானது ஒரு காரக்கரைசல் இந்த அமிலமும் காரமும் சேர்ந்து நடுநிலை வினையானது அங்கு நடைபெறுகிறது இந்த சோப்பினை மோடி வைத்து முப்பது நாட்களுக்கு பிறகு நாம் பயன்படுத்துகிற பொழுது இந்த அமிலக்கார இரண்டு நிலைகளும் சேர்ந்து தன்மையுடன் வருவதனால் அந்த அதனுடைய வேதித்தன்மையானது குறை குறைகிறது ஆகையால் அரிப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சோப்பானது நம்மளுக்கு கிடைக்கும் இவ்வாறாக நாம் எளிய முறையிலே சோப்பினை நாம் தயாரிக்க முடியும்